சானிடைசர் ஃபயர் ஆகுமா கையில் பட்டா? ஆ யூ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பீப்புள் டியூபர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. என்னோடய பேர் சக்தி வெங்கடேசன், நான் உங்களின் நண்பன். அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப நாளாகவே சானிடைசர் போட்டு அடுப்பு கிட்ட போனால் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அது ஆனால் உண்மையாக இல்லையா, இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஜஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டலாக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம், இதை வந்து தயவு செஞ்சு சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அண்டர் 15 இதுக்கான சரியான புரிதல் இருக்காதுன்ற காரணத்தினால சரியான பாதுகாப்பு நலன் கருதி இதை நான் சொல்கிறேன். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இதுக்கு தேவையான பொருள் ஒரு சானிடைசர் அண்டு ஒரு கற்பூரம், ஒரு மேட்ச் பாக்ஸ் அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக ஒரு கோ ஸ்ட்ராங் ஹிட் ப்ராடக்ட், அதாவது கொசு மருந்து. ஓகே, இந்த கந்த துணியில் தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். கையில் கிடையாது, கையில் பற்றிக்கும். அண்ட் ஒரு பக்கெட் தண்ணி வச்சுருக்கேன், சப்போஸ் வந்து அன்எக்ஸ்ப்ளோசிவாக ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஊற்றி அணைக்கிறதுக்காக, சேஃப்டி பர்பஸ்க்காக. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்வான்டாக வாங்கிட்டேன். இந்த கோத்ரேஜ் ஹேண்ட் சானிடைசர் தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஏன்னா ஸ்மெல் நல்லாவே இல்லை. இதை போட்டு தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், செட் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணி ஹேண்ட் சானிடைசரை போட்டு தேய்ச்சிட்ருக்கேன். பட் பத்து தான் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதனால் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வச்சிட்டேன். ஜஸ்ட் அந்த ஹேண்ட் சானிடைசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டம்மி கிளாத்தில் போட போகிறேன். ஜஸ்ட் நல்லா ஷேக் பண்ணிட்டேன். மட்டி துணி தான், ஏன்னா வந்து யூஸ்வலாக துணின்னா வந்து ஈஸியாக பற்றிக்கன்றதுனால இந்த மட்டு, அதாவது நிறைய மண் படிஞ்ச பழைய துணி, அது மேலே போடுறேன். ஓகே, போதும், வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் இந்த சானிடைசர் தயவு செஞ்சு வாங்கவே வாங்கிடாதீங்க, பேட் ஸ்மெல். ஓகே பாருங்கள், இந்த துணியில் இந்தளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த துணியை அப்படியே அங்கே ஓர வச்சிடலாம். இந்த பக்கெட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பக்கெட் நான் தேய்ச்சிக்குமா? ஓகே, வாட்டர் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். எதுக்கு சேஃப்டிக்காக பற்ற வைக்கும்போது கையில் பற்றிக்குமான்னு தெரியல. வாஷ் பண்ணியாச்சு. ஒரு காட்டன் கிளாத்தில் கையை நல்லா துடைச்சிட்டு கொஞ்சம் டைம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பற்ற வைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு சானிடைசர் ட்ரை பண்ணதில்லை, பெட்ரோல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், பக்குன்னு பற்றிக்குமா இல்லையா, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய வெடிகுண்டு ப்ராடக்ட் அளவுக்கு ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் தெரியும். ஓகே, பக்கெட்டை நவுத்தி வச்சிடலாம். இப்போ தான் தக்காளி விற்பானாங்க. இது அவுட்டோர்ன்றதுனால இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ண முடியல. ஒன் டூ த்ரீ ஃபயர் ஜூம் அணைஞ்சு போச்சு. சரி, ஒன் டூ த்ரீ. ஐயோ, பெட்ரோல் ரேஞ்சுக்கெல்லாம் இல்லை பிரதர். இப்போ கரெக்டாக பக்கத்துலேயே போடுறேன், மெதுவாக போட்டேன். ஓகே, பற்றிக்கிச்சு. மட்டு துணியாக இருந்தாலும் பார்த்திங்களா, கரெக்டாக சானிடைசர் போட்டதுனால நல்லாவே பற்றிக்கிச்சு. இருந்தாலும் நான் சைடில் அந்த எம்டி கிளாத், அதாவது சானிடைசர் போகாத இடத்துல போடுறேன் பாருங்கள், அது பத்தாது. எஸ், பத்தலை. ஆனால் இங்கே போடுறோம் பாருங்கள்லாம் கரெக்டாக பற்றிச்சு. இங்கே பற்றிச்சு. எஸ், ஸோ சானிடைசர் ஃப்ளேமபிள் தான், ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹிட்டை
அதாவது கோஸ்ட் அங்கே நல்லா ஷேக் பண்ணிட்டு அடிச்சு பார்க்குறேன். ஜூம் சரி அடிக்காது. இன்னொரு வாட்டி பா ஜூம் என்ன எந்தளவுக்கு பத்துது. சமயம் பார்த்ததுங்க ஒருவேளை இதெல்லாம் பாம்பு யூஸ் பண்ணுவாங்களோ டூம் படத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே நல்லாவே எரியுது. மட்டு துணியாக இருந்தாலும் இமீடியட்டாக சானிடைசருக்கு ரியாக்ட் பண்ணுறது இல்லை. பட் இந்த ஹீட்டுக்கு அதாவது கோஸ்ட்ராங்க்கு நல்லாவே ரியாக்ட் பண்ணது. பாருங்க மறுபடியும் ஒரு வாட்டி இந்த சானிடைசரை நல்லா ஷேக் பண்ணிட்டு உங்களுக்காக ஊற்றுறேன் டைரெக்டாக. எஸ் பம்ப் பண்ண பார்த்திங்களா பார்த்தது. ஸோ கொஞ்சம் லைட்டாக அதாவது ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இல்லை, ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணுது என்ன ஆல்கஹால் இருக்கிறதுனால. ஸோ இருந்தாலும் கையில் போட்டதுக்கப்புறமா கிச்சன் கிட்ட அடுப்புக்கிட்ட போகும்போது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சே போகிறது நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரியாக்ட் பண்ணுறதுனால நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க இந்த கிளாத்து நல்லாவே ரியாக்ட் ஆகுது சானிடைசரோடு சேர்ந்து. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஃப்ளோர்லேயும் கொஞ்சம் போட்டு பற்ற வச்சு பார்ப்போமா. ஓகே கொஞ்சம் ஃப்ளோரில் போட்டு அப்படியே அந்த நெருப்பு இழுத்துன்னு வருவோம். 1 2 3 1 2 3 ஓகே 1 2 3 இந்த ரச்சகங்கள் அப்படியே ரோடெல்லாம் அப்படியே நெருப்பத்தின்னு வரும் அந்த மாதிரி இது. ஓகே பார்த்தீங்களா ஃப்ளோர் கூட அப்படியே அந்த இருக்கிற சானிடைசரும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டலோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சானிடைசர் ஃபயருக்கு ரியாக்ட் ஆகுது அவ்வளோதான். தண்ணியை ஊற்றி பானைச்சிடலாம். எக்ஸ்பெரிமெண்டலோட ரிசல்ட் ஃபயர் ரியாக்டிங் வித் ஹேண்ட் சானிடைசர். ஓகே சைல்ட் ப்ளீஸ் டூ நாட் ட்ரை திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.